மாலைமுசு ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷம் அருளும் கந்தசஷ்டி தலைப்பில் நாலாவது நாளாக ஆறுபடை வீட்டோடைய நாலாவது வீடு சுவாமி மலை இதை பற்றியான விசேஷங்களை நம்ம பார்க்க போகிறோம் சுவாமி மலை அப்படின்னாலே குருநாதரா விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த மூர்த்தி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவா என்ன இங்கே வந்து முருகருக்கு விசேஷம் அப்படின்னா முருகர் வந்து எப்படி கருணாமூர்த்தியோ கருணை வந்து சாகரம் அளவுக்கு இருக்கக்கூடிய மூர்த்தியோ அந்த அளவுக்கு பகவானுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த க்ஷேத்திரம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சமயம் வந்து பிரம்மா முருகப்பெருமானை மதிக்காமல் போனதுனால முருகப்பெருமான் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க அது பிரம்மா வந்து மறந்ததினால பிரம்மா தலையில் குட்டி பிரம்மாவை வந்து சிறையில் அடைச்சி அப்புறம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து சொல்ல பிரம்மாவை விடுவிச்சு அந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை காக்கும் அழிக்கும் தொழில் மூணு மூன்று தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தொழில்களுமே பண்ணி முருகப்பெருமான் வந்து லோகத்தை வந்து ரட்சணம் பண்ணா அப்படின்னு சொல்லப்படுறது இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா முருகப்பெருமானை வந்து மதிக்காமல் போனதுனால பிரம்மாவை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து முருகப்பெருமான் கொடுக்கல முருகப்பெருமான் வந்து எல்லா திவ தெய்வங்களுடைய அம்சமாகவும் இருக்கா அப்படிங்கிறத பக்தர்களுக்கு காட்டக்கூடிய வகையில் அமைஞ்ச இந்த கதை ரொம்ப விசேஷமானது ஒன்று இன்னொன்று முருகப்பெருமான் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பக்தர்களாகட்டும் தன்னோட கூட இருக்கிறவர்களாகட்டும் அவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து தண்டனை கொடுத்தாலும் சரி நன்மை செய்தாலும் சரி அதை எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த பக்குவ நிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னா அது வந்து ஆச்சாரியனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போ முருகப்பெருமான் வந்து அங்கே ஆச்சாரியனாக இருந்து முருகன் வந்து அந்த விளக்கத்தை வந்து சிவபெருமானுக்கே தன்னுடைய அப்பாவான சிவபெருமானுக்கே சொன்னதுனால தான் இங்கே வந்து தகப்பன் சுவாமி அப்படின்னு ஒரு பெருமா இந்த முருகப்பெருமானுக்கு இங்கே பெயர் இருக்குது ஆக முருகப்பெருமான் வந்து சகல தேவதைகளுக்குமே சகல ஜீவராசிகளுக்குமே எல்லா ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே வந்து முருகப்பெருமான் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இந்த சுவாமி மலையில் எழுந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறடி உயரத்தில் பகவான் வந்து இங்கே சிவசாதிக்கிறார் இந்த முருகப்பெருமானை வந்து போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அறுபது படிகளை கடந்து தான் இந்த முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மேலும் விசேஷம் இந்த திருக்கோயிலுக்கு என்ன அப்படின்னா சாக்ஷாத் பூமி தேவியே நெல்லி மரமாக இருந்து இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமாளுக்கு வந்து மயில் தான் வாகனம் அப்படின் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நடிச்சுட்டு இருப்போம் ஆனால் இங்கே முருகப்பெருமாளுக்கு யானை வந்து வாகனமாக வந்து அமையிறது அதே மாதிரி வந்து இங்கே வந்து அருணகிரிநாதருக்கு பிரணவ உபதேசம் வந்து பண்ண இடமாக வந்து கருதப்படக்கூடிய இடம் வந்து இங்கே சுவாமி மலை இங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியும் பிரம்மாவை வந்து அடைச்சதுக்கு அடைச்சதுக்கப்புறமா உனக்கு இந்த விளக்கம் தெரியுமா ஓமோடைய ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தோடைய விளக்கம் உனக்கு தெரிஞ்சிருந்தாதான் தான் நீ வந்து அவனை சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு சொல்ல அது தெரியாமலாக நான் வந்து அடைச்சிருப்பேன்னு சொல்லி அப்போ எனக்கு சொல் அப்படின்ன உடனே அப்போ நான் ஆச்சாரியனாகவும் நீங்கள் ஷீடராகவும் இருக்கணும் இது வந்து வயசுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மரியாதைகள் கிடையாது அர்த்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு சொல்லி அந்த விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அதுக்கு வந்து நமக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுருக்காங்களோ அந்த விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டால் முகப்பெருமான் வந்து இங்கே சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் அப்போ ஒரு விசேஷமான ஸ்தலம் வந்து இங்கே சுவாமி மலை இங்கே வந்து உற்சவ மூர்த்தி வந்து ரொம்பவும் அழகாக ஆறு முகத்தோட வெள்ளி தேவேன தெய்வ யானை சமேத திருக்காட்சி கொடுத்துட்டுருக்கா பக்தர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலும் ஒரு விசேஷமானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா முருக முருகப்பெருமான் வந்து நின்ற திருக்கோளத்தில் இடுப்பில் வந்து ஒரு கையோட எப்படி பழனி முருகர் சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து சேவை சாதிக்கிறார் முருகப்பெருமான் இங்கே முருகப்பெருமான் வந்து குருவாக இருந்து பக்தர்களுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சதா சிந்திச்ச வந்தமாகவே வந்து நின்ற கோலத்தில் செவ சாதிக்கிறார் சுமார் ஆறு அடி உயரத்தில் வந்து முருகப்பெருமானை வந்து இங்கே செவ சாதிக்கிறார் இந்த சுவாமிமலை முருகர் அப்படின்ன உடனேவே எல்லாருக்கும் வந்து என்ன அப்படின்னா இந்த உபதேசம் பண்ணது தான் ஞாபகத்துக்கு வரும் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாமி மலை வந்து கும்பகோணம் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானாக உருவான மலை மலை கிடையாது இது வந்து தஞ்சை மன்னனால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாடக்கோவில் வகையில் வரக்கூடிய ஒரு கோவில் இது இதை வந்து எல்லாரும் பார்த்த மாத்திரத்தில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் பல கற்கள் கொண்டு இந்த மலை மாதிரி உருவாக்கம் பண்ணி அங்கே வந்து இந்த சுவாமியோடைய கோவிலை வந்து அமைச்சிருக்காங்க இந்த முருகரை வந்து பார்த்து மனமுருகி நக்கீரர் வந்து எப்படி முருகப்பெருமானை வர்ணிச்சிருக்காரோ அந்த ஒரு வர்ணிப்புக்கு ஏற்றவாறு முருகப்பெருமான் நின்ற திருக்கோளத்தில் சிவ சாதிக்கிறார் ஆக இந்த முருகப்பெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணி நம்மளுடைய சகலவிதமான பாபங்களையும் போக்கி இந்த முருகருடைய கருணையை நம்ம புரிஞ்சுண்டு நமக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியனாக இருந்து நமக்கு இழக்கூடிய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணி முருகப்பெருமான் எப்போதும் தன்னுடைய இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த சுவாமிமலை முருகருக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா திரு ஏகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிகவும் அழகான இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து பெயராக வந்து விளங்கக்கூடியதாக இருக்குது இதில் நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பா ஆச்சாரியன் நம்மளை விட வயசில் பெரியவர்கள் தான் வந்து நமக்கு உபதேசம் பண்ணி இங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே முருகப்பெருமானே தன்னுடைய தகப்பனாருக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட சுவாமியாக வந்து விளங்குகிறார் முருகப்பெருவான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சுவாமிமலை மலை இன்னொன்று இந்த க்ஷேத்திரத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லோருமே வந்து அட்வைஸ் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஜோ அட்வைஸா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் சிறு வயது அன்பர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அந்த உபதேசங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் என்றைக்குமே வந்து நம்ம அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லும் சரி அவள் அவர்கள் வந்து பெரியோர்கள் வந்து வாழ்ந்த நாட்களில் அவங்களுடைய அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சிருந்த போது தான் நம்ம வாழ்நாளில் அதை எப்படி நம்ம வந்து சரிவர பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆகையினால் அந்த உபதேசத்துக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக தான் இங்கே முருகப்பெருமான் வந்து சுவாமி மலையில் சிவ குருபராக சுவாமிமலை நாதனாக இங்கே வந்து விளங்குகிறார் ஆகினால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட முருகனை வந்து பார்த்த மாத்திரத்தில் நம்ம வந்து மனசு உருகி முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரங்களை வந்து பகவான் வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது சத்தியமான உண்மை ஆகையினால் முருகப்பெருமானை வந்து நம்ம எந்த அளவுக்கு உருகி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இதில் இந்த சஷ்டி விரதங்களில் இந்த இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த நாலாவது நாளான இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கந்தசஷ்டி கவச்சம் அப்புறம் வந்து முருகர் திருசதி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம படிக்கலாம் ரொம்ப விசேஷமானது இதில் மேலும் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆறு நாட்களில் வந்து கந்த புராணம் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த முருகருடைய கருணையை பற்றியான விஷயங்களை தெரியற வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் முருகருடைய வரலாற்றை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு அமையும் அப்போ தான் வந்து முருகருடைய வரலாறை நம்ம போது தான் மு முருகர் வந்து எப்படிலாம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அது மாதிரி வந்து நமக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆவல் நம்ம மனசில் வந்து தோணும் ஆகையினால இந்த முருகருடைய வரலாறை வந்து படிக்கிறது மேலும் வந்து விசேஷமானது இதை படித்தது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக கூடுதல் பலன்கள் வந்து கிடைக்கும் ஆகையினால் இந்த முருகருடைய வரலாறை வந்து நம்ம படிக்கணும் இந்த முருகரோட வரலாறில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு வந்து முருகப்பெருமானை வந்து கனவுல வந்து சொல்லி இந்த கந்தபுராணத்தையே வந்து எழுதியிருக்காரு ஆகையினால் இது வந்து சாதாரணமான ஒரு கதையாவோ இல்லை புராணமாவோ இல்லாமல் சாக்ஷாத் பகவான் வந்து நமக்கு பல விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கணும் பக்தர்கள் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கதை ஒரு புராணம் தான் இந்த கந்தபுராணம் ஆகையினால் அதை வந்து இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் படிக்கும்போது கூடுதல் பலர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதையினால் அடுத்த பதிவில் திருத்தணி முருகரை பற்றியான விசேஷங்களை நம்ம பார்ப்போம் வணக்கம்